வியூவர்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் யூடிவி இணைந்து வழங்கும் மார்கழி கோள திருவிழா சீசன் 8ல தாங்க இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாலிப்பட்டி ரோடு இந்த பகுதிக்கு தாங்க வந்திருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே பேர் நமக்காக வழக்கம் போல அழகழகான கோலங்களோட காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோலத்தையும் பார்க்க நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். வாங்க லேட் பண்ணாமல் உள்ளே போயிடலாம். என்ன கோலம் ஒரு பாயில பொண்ணோட உருவம் வரைஞ்சு அதில் ஜிஆர்டி நகை எல்லாம் போட்டு யூடிவி பார்க்கறதுல மகளிர் மனம் மகிழும்னு வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கேன். சூரியன் உதித்தால் கிழக்கு வெளிக்கும், ஜிஆர்டி நகை அணிந்து யூடிவி பார்ப்பதில் மக்கள் மனம் மகிழும். பாருங்க சூப்பராக கவிதை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கவிதை எனக்கு கூட வராது போல, ரொம்ப சூப்பரமாக. யார் கவிதை எழுதுனாங்க? நான் தான் எழுதுனேன். நீங்களே எழுதுனீங்களா? எப்போ யோசிச்சு எழுதுனீங்க? நாலு நாளும் அதே யோசனை தான், எப்படி எழுதுறது என்ன எழுதுறதுன்னு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்பேன். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் எழுதி ஒரு பொண்ணுகிட்ட படித்து காமிச்சு இப்படியே எழுதுங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு, அப்படியே எழுதிட்டேன். சூரியன் உதித்தால் கிழக்கு வெளுக்கும், ஜிஆர்டி நகை அணிந்து யூடிவி பார்ப்பதில் மகளிர் மனம் மகிழும். அவ்வளோ அழகாக கவிதை சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் எதுக்கு கோலம் போடுறாங்கன்னு தெரியும்? மார்கழி மாதம் அந்த காற்றே உடம்புக்கு நல்லது. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் அந்த காற்று ஒத்துக்கலன்னு சொல்லி ஸ்கார்ப்பு கட்டிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அது சூழ்நிலைக்கு தக்கன எல்லாமே மாறுது. ஆனால் அந்த காலத்தில் வெள்ளை நெஞ்சிருச்சு போடணும், எல்லோரும் புள்ளிக்குளம்தான் போடுவாங்க அந்த காலம். இந்த காலத்தில் புள்ளிக்குளமே இல்லை. ஒரு படத்தை வரைகிறாங்க, ஒரு மீனை போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, அதுக்கு தான் பரிசு கிடைக்கிது. புள்ளிக்குளம் எதுக்கு போடுறதுன்னா வாழ்க்கையில் சிக்கலை தீர்க்கறதுக்கு தான் புள்ளிக்குளம். அந்த புள்ளியெல்லாம் போட்டு கோலத்தை கரெக்டாக வைக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் சிக்கல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் புள்ளிக்குளம். இப்போ யாருமே புள்ளிக்குளம் போடுறதில்ல. இனிமேல் நாங்கள் போட கற்றுக்கிட்டு போடுறோம். ஓகே, நீங்களும் சொன்னால் நாங்களும் புள்ளிக்குளமே கலர் கோலம் போட்டுருவோம். இனிமேல் நீங்கள் போடுங்கம்மா, அடுத்தடுத்து வர நம்மளோட நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு இனிமேல் உங்களுக்கு என்ன கோலம் பிடிக்குதோ அந்த கோலம் போடலாம். ஓகே ஓகே, சந்தோஷம் சார். ஓகேம்மா ஓகேம்மா. சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? அவிதா அழகாக கவிதையெல்லாம் வேறு சொன்னீங்க, போயிருக்கீங்களா? நகையை வாங்கியிருக்கேன், அதுக்கு தானே போடலான்ட்டு எடுத்து வச்சேன். என் பொண்ணு அங்கே தான் வாங்குவேன், ரெண்டு பொண்ணுகளும் அங்கே தான் வாங்குங்க. மெட்ராஸ்லேயும் சீட்டு போடுங்க, அங்கே தான் வாங்குங்க. அதை தான் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்தேன். மழை வந்துருச்சு, அதனால் விட்டுட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஜிஆர்டியில்? ஜிஆர்டியில் எல்லாம் பிடிக்கும். இப்போ விலை கூட, பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமேல் நான் எதுவுமே வாங்குறதில்ல, அதுகெல்லாம் எதுனாலும் வாங்கி வந்து கொடுத்தா வாங்கிக்குவேன். ஸோ எல்லாமே பிடிக்கும் நம்ம ஜிஆர்டியில். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் தொடர்ந்து போய் வாங்குங்க, பொண்ணுங்களெல்லாம் கூட்டி போய் வாங்க. ஓகேம்மா, நன்றி. ஸோ ரொம்ப அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழகான கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். உங்க பேரு? கனிஷ்கா. ஓகே கனிஷ்கா, எப்போ எழுந்திரிச்சு விளைய ஆரம்பிச்சிங்க? 6 மணிக்கு. 6 மணிக்குலாம் எழுந்திரிச்சிட்டிங்களா? மழை பெஞ்சது என்ன பண்ணீங்க? மழை பெய்யும் போது கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திரும்பி அவுட் பார்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, திரும்பி அழிஞ்சிருச்சு. பட் இப்போ ரொம்ப அழகாக தான் இருக்கு. ஓகே, என்ன கோலம் இது? அதை மாதிரி சொல்லுங்க. இது வந்து ஒரு லேடி வந்து கோலம் போடுற மாதிரி, அது வந்து ஒரு ஒரு டைப்பில் வந்து ரங்கோலியாகவும் இருக்கும், ரங்கோலி கோலம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு லேடி வந்து ரங்கோலி கோலம் போடுற மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, எப்போ யோசிச்சிங்க இதான் வரையணும்? யூடியூப்பில் பார்த்தேன், அது வந்துச்சு, அப்படியே வரைஞ்சிட்டேன். கையில் வந்துச்சு வரைஞ்சிட்டீங்க? யூடியூப்பில் பார்த்து கையில் வந்துச்சு வரைஞ்சிட்டாங்களா? சரி, நீங்கள் வேறு ஏதாச்சும் காம்படிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஆ பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் தான் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை, சும்மா கொடுத்தாங்க அதுதான். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் மார்கழி மாதம் எதுக்காக கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? இல்லை தெரியாது. தெரியாது, அம்மா கிட்ட கேட்டது இல்லை. திருப்பாவை அதாவது ஆண்டாள் வந்து பெருமாளை பார்க்குற கண்டி போகும்போது அது அது
உசுப்புவாங்க, அதை வந்து மார்கழி மாத திங்கள் அந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியும். பட் இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான், இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதுவே சூப்பர். சரி ஓகே, நீங்கள் நம்ம வீட்டிலலாம் ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்காங்களா? ஆ போயிருக்காங்க. போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஜிஆர்டியில்? எனக்கு வந்து ஜுவல் பிடிக்கும், அப்புறம் தோடு இதுமே பிடிக்கும். அம்மா வந்து வாங்கியிருக்காங்க, எனக்கு கூட மூக்குத்தி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து உங்களுக்கும் மூக்குத்தி அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மா. சரி ஓகே, ரொம்ப அழகாக கோலம் போட்டிங்க. இந்த கோலத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காகவே நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு அழகான பிரைஸ் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? கலாவதி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்க? ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டுருக்கேன். பூ டிசைன் மாதிரி போட்டிருக்கீங்க. அப்போ மற்ற நாளில் என்ன மாதிரியான கோலம்லாம் வரைவீங்க? புளி வச்சு கோலம் போடுவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளி வச்ச கோலம் வரைய ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பெருசாக கேட்டதுனால தாமரை குளமே நல்லா விரிவாக போட்டுட்டேன். ஓகே, அப்போ இன்றைக்கி தாமரை குளம் அழகாக வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், மாங்கிலி மாதம் ஃபுல்லாக கோலம் போடுவீங்களா இல்லை நீங்கள் மட்டும் தான் போட்டிருக்கீங்களா? இல்லை, நம்மளால வயசாகிடுச்சதுனால ரொம்ப எந்திரிக்கிறது இல்லை. எந்திரிப்பேன், கொஞ்சம் சிம்பிளாக போட்டு போயிருக்கேன். இன்னைக்காண்டி எந்திரிச்சிருக்கேன். சரி, எதுக்காக மார்கழி மாதம் கோலம் போடுறாங்கம்மா? அது தெய்வம் முழிக்குது, அவங்களுக்கு பூஜை டெய்லி பண்ணுறதுனால. சரிங்க, அதனால கோலம் வரைகிறீங்க, சூப்பர். சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்க? ஆ, நான் போனோம் இல்லை, மருமகள் போயிருக்கேன். போயிருக்காங்க. நம்ம வீட்டில் அவங்க போவாங்க அடிக்கடி. ஸோ என்ன பிடிக்கும் இப்போது அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்களா சொன்ன மாதிரி நல்லா இருக்குது, மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி என்ன பிடிக்கும் நம்ம ஜிஆர்டி? அவங்க தான் வச்சு காட்டுவாங்க, அது வராது. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து போங்க, அவங்க போகும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூட போயிருங்க. ஓகே, சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்துதான் இங்கே ஒரு அழகான கோலம் இருக்குது, அதை வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? மீனாட்சி. ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சுக்கா கோலம் வரைஞ்சி? நேராக இருக்கும். சரி, நீங்கள் எந்த மாதிரி கோலம்லாம் ரொம்ப வரைய பிடிக்கும் உங்களுக்கு? ரங்கோலி மோஸ்ட்லி போடுவேன். இன்றைக்கி காம்படிஷன்றனால ஒரு கேர்ள் வந்து லைட் வச்சு வரவேற்கிற மாதிரி போட்டிருக்கேன். போட்டிருக்கீங்க, அதுக்கு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வெல்கம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. லைக் எப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த ஒரு கோலம் தான் இன்றைக்கி வரையணும்னு சொல்லிட்டு? அந்த காம்படிஷன்றனால நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ணேன், இது கொஞ்சம் கல்ச்சரை இது பண்ணுற மாதிரியும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அதனால் இதை டிசைட் பண்ணி வரைஞ்சிட்டு. இன்றைக்கி காம்படிஷன் அப்படின்றதுனால இந்த ஒரு கோலம் வரைஞ்சிங்களா இல்லை வந்துட்டு நார்மலாகவே டெய்லி கோலம் வரைவீங்க? நார்மலாக கலர் கோலம் போடுவோம், பட் இந்தளவுக்கு கிராண்டாக போட மாட்டோம், சிம்பிளாக. இப்போ டெய்லி போடுவீங்க, அப்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மார்கழி மாதம் வந்துட்டு எதுக்காக கோலம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரியும், சின்ன பிள்ளைலேருந்தே மார்கழி மாதம் தான் கலர்ஃபுல்லாக கோலம் போடுவோம். அப்புறம் ஆண்டாள் வந்து பெருமாள் மேலே காதல் கொண்டு அந்த மாதம் ஃபுல்லாக காலையில் எழுந்து நீராடி கோலம் போடுவாங்க, அந்த இது தெரியும். ஸோ அதனால் நீங்களும் போடுறீங்க. ஓகே, சூப்பர். சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். போயிருக்கீங்க, அப்போ என்ன பிடிக்கும் ஜிஆர்டியில்? ரிங் வாங்கியிருக்கோம், கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச், இனிமேலும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இவங்க வரைஞ்ச ஒரு அழகான கோலத்துக்காக இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு பரிசு கொடுத்துடலாம். கோலங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? தனலட்சுமி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்க? ரங்கோலி. ஸோ எப்போவுமே வந்து என்ன மாதிரி கோலம்லாம் வரைவீங்க நீங்கள்? ரங்கோலி தான் நிறையா பிடிக்கும். டெய்லியும் ரங்கோலி தான் வரைவீங்க? ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குது உங்கள் கோலம் பார்க்குறதுக்கே. சரி ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சுமா கோலம் வரை? ஒரு மணி நேரம் தாச்சு. ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டீங்க. அப்போ வந்துட்டு ரங்கோலி தான் வரைவேன்னு சொல்லுவீங்களா, இந்த புளி வச்ச கோலம்லாம் வரைய சொன்ன என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன குழம்புலாம் போடுவேன், ரொம்ப பெருசு தான் கொஞ்சம் கஷ்டம். சின்ன குளம் எல்லாமே போடுவேன். சின்ன குளம் எல்லாமே புளிச்சு போடுவீங்க, சூப்பர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு டெய்லி குளம் போடுவீங்களா இல்லை இன்னைக்கு காய்ச்சி ஒரு நாள் குளம் போடுவீங்களா? டெய்லி குளம் போடுவோம், கலர் குளம் வந்து இந்த மாதம் மட்டும்தான் போடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாக கலர் குளம் போடுவீங்க. அப்போது வந்துட்டு எதுக்காக இந்த மாதம் கலர் குளம் போடுறோம், என்ன சிறப்பு அப்படின்னு தெரியுமா? மார்கழி மாதம் பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாளுங்கிறதுனால காலைல எழுந்திரிச்சு குளம் போடுவோம். நல்லா காலையில் எல்லாம் நினச்சி நீங்களும் போட்டுறீங்க, சூப்பர். நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். போயிருக்கீங்க, அப்போ என்ன பிடிக்கும் ஜிஆர்டியில்? கம்மல், செயின் எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், விட்டா எல்லாமே எடுத்துருவோம். எடுக்க தான் பிடிக்கும். ஓகே, சூப்பர். இனிமேல் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே, இந்த மாதிரி ஒரு அழகான கோலம் வரைஞ்சதுக்காக இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், அவங்க பேர் வணக்கம், அனுராதா. ஓகே, நீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு கோலம்? கோலம் 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம், அது என்னால் முடியாதனால கொஞ்சம் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. டக்குன்னு முடிச்சிட்டிங்க. சரி, ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி கோலம்லாம் வரைய பிடிக்கும்? ரங்கோலி மெயினாகவே பிடிக்கும், இந்த மாதிரி படங்கள் வரைகிறது பிடிக்கும். முடியாதனால என்னால் எந்த ஒரு ரிஸ்க் எடுத்துக்க முடியல, அட்டன் பண்ணணுமேங்கிறதுக்காண்டி அட்டன் பண்ணேன். ஓகேம்மா, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்க? ஆ, போயிருக்கோம், போய் ஜுவல்ஸ்லாம் எடுத்திருக்கோம், நெக்லஸ்லாம் எடுத்திருக்கோம். ஜிஆர்டியில் வந்து வளையல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நெக்லஸ் தான் எடுக்க போயிருந்தேன். வளையல் கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. இனிமேல் எங்கள்ல நாயுடு குண்டு வளர்ப்போம், அதை எங்கள் அம்மாவுக்காக எடுக்க போயிருந்தோம். ஓகே, ஸோ எல்லா விதமான கலெக்ஷனும் பிடிக்கும்னு சொல்லுங்க, கண்டிப்பாக இனியும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக கோலம் வரைஞ்சதுக்காக இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த ஒரு கோலம் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன கோலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் முத்துசெல்வி. ஓகே, என்ன கோலம் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க? ஆக்சுவலி இது தீம்ஃபுல் ரங்கோலி, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓம் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ஓம் தான், ஓம் தான் முதல் ஆதி அந்தம்னு சொல்லுவாங்க. அதில் ஓம்லேருந்து தான் எல்லாமே சவுண்ட் எல்லாமே க்ரியேட் ஆனது, அதே மாதிரி தான் பூமியுமே க்ரியேட் ஆச்சு. அதே மாதிரி குழந்தை வந்து உருவாகி அது வந்து எந்த அளவுக்கு பசுமையாக, அதாவது நல்ல தாட்ஸோட க்ரியேட்டிவாக வளருதோ, அது வளர்கிறப்ப தான் வந்து கடவுளை காடஸாக மாறுறாங்க அப்படின்றது தான் தீம். ரெண்டு காடஸ் வரைஞ்சிருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்க? இவங்க வந்து கிருஷ்ணர், இந்த சைடு ராதை. ஆக்சுவலி அதை வந்து எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னா, ஒரு குழந்தை பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க வளர்கிற சூழ்நிலை வந்து நல்ல என்விரான்மெண்ட் வந்து க்ரீன்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நல்ல நிலைக்கு அடைய முடியும் அப்படின்னு, முக்தி அடைய முடியுங்கிறது தான் தாட். ஓகே, இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சின்ன குழம்புல ரொம்பவே அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு தான் நானுமே பார்த்துட்டு இருந்தேன், அழகாக இருக்குது. அண்ட் ராம் லைக் கிருஷ்ணா சீதை வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் வரைவீங்களா, இல்லைக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஸ்பெஷல்? இல்லை, ஸ்பெஷல் வந்து காம்படிஷனுக்காக. நார்மலாகவே எனக்கு புள்ளி வச்சு கோலம் போட வராது, ஸோ டிராயிங்ஸ் தான் எப்போயுமே பண்ணுவேன். ஐ லவ் டிராயிங்ஸ், தட்ஸ் ஐ. ஓகே, அப்போது டெய்லி லைக் புள்ளி வச்ச கோலம் வராதுன்னு சொன்னீங்க, அப்போது நீங்கள் டெய்லியுமே வந்து டிராயிங் தான் பண்ணுவீங்களா? ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு அதை சுற்றி அப்படியே ரங்கோலி மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுருவீங்களா டெய்லி? அப்போ மார்கழி 30 கோலம் போடுவீங்களா நீங்கள்? போடுவோம், பட் ஊடால 2-3 நாள் ஹெல்த் இஷ்யூனால போடாமல் விட்டுட்டேன் இந்த தடவை. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், இனிமேல் தொடர்ந்து போடுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியுமா மார்கழி மாதம் எதனால கோலம் போடுறோம்? எஸ், பிகாஸ் ஓசோன் லேயரில் வந்துட்டு அப்போ தான் வந்து உள்ளே இருக்க அந்த லேயர்ஸ்லேருந்து ஆக்சிஜன் வந்து ஓவராலாக வந்து க்ரியேட் ஆகும், ஜென்ரேட் ஆகும். அந்த ஆக்சிஜன் வந்து மார்னிங் டைமில் 4 to 6 வந்து அதிகமாகவே இருக்கும், 75% அதிகமாக இருக்கும். அந்த 75% நம்ம லேடிஸ்க்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா, இன்டேக் பண்ணோன்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் வராது. அதுவும் போக குனிஞ்சு கோலம் போடுறப்ப பேக் போன் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும், அதனால தான் மேக்ஸிமம் வந்து கோலமே வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப அழகாக இதையுமே சொல்லிட்டீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நிறைய கற்றுக்கணும் போல அங்கிட்டேருந்து. ஓகே, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் பே? ஆ, எஸ் மேம், இந்த மெட்டி அங்கே தான் வாங்கினோம், செயின் அங்கே தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொலுசு வாங்கியிருக்கேன், நானும் கொலுசு வாங்கியிருக்கேன், ரிங்கு வாங்கியிருக்கோம், சின்ன ஸ்டெட்டு பாப்பாவோட ஸ்டெட். சில்வர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, சில்வரில் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது, டிசைன்ஸ் நிறைய இடத்துல பார்க்க முடியாது, பட் சில்வர்லேயே நிறைய டிசைன்ஸ் பார்த்தோம். ரிங்லேயும் சரி, இயர் ரிங்கு அந்த சின்ன பிள்ளைங்களோட ஸ்ட்ரெட் இருக்குது பாருங்களா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பாப்பாவுக்கு ஃபுல்லாக அதுதான் வாங்கியிருக்கோம். சூப்பர். ஸோ இனியும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க, நம்ம ஜிஆர்டி பற்றி நிறைய கலெக்ஷன் சில்வரில் கூட இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான கோலம் வரைஞ்சதுக்காக இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்ததான் இங்கே ஒரு அழகான கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் பழனி அம்மாப்பா. ஓகேம்மா, எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன கோலம் முதல்ல அது சொல்லுங்க? நமக்கு சரியாக அந்த கோடு இதுக்கு தான் வரும். ஸோ அதனால அந்த கோலமே வரைஞ்சிட்டீங்க. ஓகே, இது என்ன டிஃப்ரெண்ட்டாக கோடு கோலம்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன், எப்போ வரைய கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம், யார்கிட்ட வரைய கற்றுக்கிட்டீங்க? இல்லை, இப்போ புதுசாக தான் இப்போ வந்து போட்டுக்கிறது மேலே. அவ்வளோதான், சரி. வருஷம் 30 வருஷம் 30 கோலம் போடுவீங்களா, இல்லை இல்லை மார்கழி 30 போட்டுமா? நாங்கள் இப்போ தான் வந்து கோலம் போட்டுக்கிறோம். அங்கிட்டு போகிறேன், ஆளை விட்டு நாங்கள் புதுசாக தான் இப்போ இங்கிட்டு வந்தோம்.
அதனால் இப்போ போட்டுக்கிறது உங்களை பார்த்து போட்டுக்கிறோம் மேடம். மற்றவங்கள பார்த்து போட்டுக்கிறீங்க. சரி, அப்போ நீங்கள் மார்கழி முப்பது தான் கோலம் போட மாட்டீங்க? அதெல்லாம் இங்கே போடுவேன். இப்போ வந்து ஒரு மாதம் ஆச்சு, இது இங்கே இந்த மாதத்துலேருந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, சூப்பர். அப்போ உங்களுக்கு தெரியுமா எதுக்காக கோலம் போடுறாங்க? ஆ, அதெல்லாம் தெரியும். சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்கு போடுறோம்ப்பா. ஆ, தை பொங்கல் வர இருக்கிறதுனால வரவேற்க போடுறீங்க? ஆமாம். ஓகே, சூப்பர். நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்களா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரி, இனிமேல் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப தெரியும்னாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்டிங்காக தான் பேசினாங்க, பட் இருந்தாலும் அழகாக பேசிட்டாங்க. ஸோ இப்படி பேசுறதுக்காகவே இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் வந்து அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். உங்கள் பேர்? கார்த்திகா. ஓகே கார்த்திகா, எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் வரைய? ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன கோலம் இது? அது இது ஒரு ரங்கோலி கோலம். மற்ற நாளில் என்ன மாதிரி கோலம் போடுது? இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கோலம் போட்டிருக்கேன். இவ்வளோ நாள் நான் அந்த வீட்டில் இருக்கும்போது அம்மா தான் போடுவாங்க, இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட் டைமாக கோலம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கோலம் போட கற்றுருக்கீங்க. ஓகே, ரொம்பவே அழகாக இருக்குது கோலம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அம்மா எதுக்காக மார்கழி மாதம் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? விசேஷம் வரனால போடுறாங்க, தீ பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள் வரனால போடுறாங்க. பண்டிகைன்றதுனால எப்போவுமே போட்டிருவீங்க. சூப்பர். சரி, நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்களா? ஒன்றுதில்லை. அப்போ இனிமேல் தொடர்ந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் வாங்கக்கூடிய ஒரு அழகான பேச கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு க்யூட்டான கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். க்யூட்டான கோலம் தப்பாக சொல்லிட்டீங்க, க்யூட்டாகவே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. வணக்கம், உங்கள் பேர்? ரியா. ஓகே ரியா, என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்க ரியா? ரங்கோலி. ரங்கோலி கோலமா? சரி, நீங்கள் எப்படி கோலம்லாம் வரைய கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் அம்மா வரைஞ்சாங்க, அதை பார்த்து நான் அப்படியே வரைஞ்சேன். அம்மா வரைஞ்சதை பார்த்து வரைஞ்சிங்களா? இவ்வளோ டேலண்ட்டு. சரி, யார் கற்றுக் கொடுத்தாங்க வரையிறதுக்கு? அம்மா. அம்மாவா? இப்போ ஸ்கூல்லலாம் தெரியுமா நீங்கள் கோலம் வரைவீங்கன்னு? தெரியாது. தெரியாதா? சரி, அப்போ உங்கள் மிஸ் வந்து இன்றைக்கி டிவியில் பார்ப்பாங்க, போய் கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க மிஸ்கிட்ட? மிஸ்கிட்டையா? மிஸ், அம்மா தான் மிஸ் வரைஞ்சி வரைஞ்சி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அடிப்பாங்களே ஸ்கூலுக்கு வராமல் நீ கோலம் போட்டதுக்கு? அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்களா? நான் போய் சொல்லி உனக்கு அடி வாங்கி கொடுக்குறேன். சரி, ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது கோலம். நல்லா இனிமேலும் டெய்லியும் சூப்பராக கோலம் வரையணும். ஓகேவா? டெய்லி போடுவியா நீ கோலம்? ஆஹா, சில நான் போடுவேன், சில நேரத்துக்கு போடுவேன். அப்போ இன்றைக்கி வந்து எங்களுக்காக போட்டிருக்க. ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? உனக்கு கிஃப்ட் வேணுமா? வேணுமா? இல்லையே, உனக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிஃப்ட் வேணும் கண்டிப்பா. ஆமாம். சரி, உனக்கு கொடுக்கவா என்னன்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். சரி, கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, இவ்வளோ க்யூட்டாக பேசுறதுக்காகவே இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்ஸ்லேருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துருக்கோம். நிறையவே பேர் நமக்காக வந்து கலர்ஃபுல்லாக கோலம் வரைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் அடுத்து ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? மங்கை. ஓகே, என்ன கோலம் நீங்கள் இன்றைக்கி வரைஞ்சிருக்கீங்க? நான் ஒரு பூ மாதிரி போட்டோம். பூ மாதிரி கோலம் வரைஞ்சிருக்கீங்க. சரி, அப்போ எப்போவுமே என்ன மாதிரிலாம் கோலம் வரைவீங்க? என்ன வேணாலும் வரைவோம். என்ன வேணால் வரைவீங்க? தெரிந்தே போடுவோம் அந்த அளவுக்கு. இப்போ தான் என்ன வேணால் வரைவேன்னு சொன்னீங்க, இப்போ முடிஞ்சாலும் தெரிஞ்சு போடுவோம் சொன்னீங்க. ஓகே, அப்போ தான் போட முடியும், டைம் இருக்கணும்ல, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சரி, இல்லை இந்த ஒரு கோலம் தான் இன்றைக்கி வரைய போகிறேன்னு எப்போ டிசைட் பண்ணீங்க? நேற்று நைட்டு செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணீங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு அப்போ கோலம் வரைய? நாங்களா ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும். ஹாஃப் அன் அவரில் போட்டீங்க? ஹாஃப் அன் அவரில் போடுறீங்கன்னா இப்போ எல்லா கோலமும் போடுவீங்க தானே? சோம்பேறி தான், வேலைக்கு கிளம்புறோம்ல, அதனால அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஓகேம்மா, கண்டிப்பாக எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களோட அழகழகான கோலம் பார்க்கறதுக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் எது கோலம் போடுறாங்கன்னு தெரியும்? உடல் சுறுசுறுப்பாகணும், உடம்பு கழுத்திக்காக வேண்டியும் இது போடுறோம். அதான் ரீசன். ஓகே, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கோம். என்ன பிடிக்கும் எடுத்திருக்கோம்? நகைகள்லாம் நல்லாயிருக்கும். முன்னாடி எடுத்திருக்கோம், கை செயின் ஒன்று எடுத்தோம். அதுக்கப்புறமேலு இன்னும் யூஸ் பண்ணலாம். அங்கே போய் பொண்ணு எடுக்குது கோயம்புத்தூரில், இப்போ கூட ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்துச்சு, பால் வச்சது மாதிரி. இனியும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓ,
ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? புவனேஸ்வரி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சு? இந்த ரங்கோலி. ரங்கோலி வரைஞ்சிருக்கீங்க. அப்போ மற்ற நாள் என்ன மாதிரியான கோலம்லாம் வரையும்? இந்த நாள் சும்மா சிம்பிளாக தான் போடுவோம். சிம்பிளாக போடுவீங்க? மட்டும் கொஞ்சம் கலர் கொடுத்து நல்லா டெக் போடுவோம். ஸோ மார்கழி மாதம் ஃபுல்லாக கலர் கொடுத்து போடுவீங்களா? அது எதுக்காகன்னு தெரியுமா? அது அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வத்துக்கு உகந்த மாதம் அது கண்டி போடுவோம். ஸோ தெய்வத்துக்கு உகந்த மாதம்ன்றதுனால டெய்லி காலையில் எழுந்திரிச்சிருவீங்க? காலையில் இந்த வாசம் மறைய காமௌண்ட் விட்டுனா வாசம் மறைக்க போட்டு போடுவோம். டெய்லி போட மாட்டோம், வாசம் மறையப்போ மட்டும் போடுவோம். சூப்பர். சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்க? ஆ, போனோம்மா. டிரிங்கு வாங்கினோம் போன மாதம், ஐப்பசி மாதம். அப்போ என்ன பிடிக்கும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ்? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அம்மா அப்புறம் இங்கே தான் வாங்கினோம், அதனால் வாங்கினோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சூப்பர். அப்போ இனி மாதமும் இதில் ரிங்கு வாங்கணும். சூப்பர்மா, இனிமேல் தான் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இவர் தான் கோலம் போட்டாரா அப்படின்ற மாதிரியே ஒருத்தர் வந்து நம்ம கூட நிற்கிறாரு. ரொம்ப பெரிய மனுஷர், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? எம் கே துவாரகேஷ். ஓகே துவாரகேஷ், என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிற? என்ன கோலம் வரைஞ்ச? நீ தான் வரைஞ்சியா? அம்மா வரைஞ்சாங்களா? அம்மா எங்க? அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா? உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்பா இருக்காங்க. ஓகே, அப்பா இருக்காங்க. சரி, என்ன கோலம் அம்மா இன்னைக்கு வரைஞ்சாங்க? உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா? அப்போ நாங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்க மாட்டோமே. வேணுமா அப்போ? என்ன வேணும் உனக்கு? கிஃப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நீ வரையலன்னு சொல்லிட்டு வரைஞ்சவங்க தான். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக கிஃப்ட் வச்சு கோலம் வரைஞ்சிருக்கீங்க, கிஃப்ட் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ க்யூட்டாக பேசுறதுக்காக இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு தெய்வீககரமான கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட நிற்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஆனந்தி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்க? தாமரையில் வந்து சிவன் இருக்க மாதிரி. எதுக்காக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோலம்? சிவன் பிடிக்கும்ன்றனால நீங்கள் சிவன் பக்தேன்றதுனால சிவனை கோலமாகவே வரைஞ்சிட்டீங்க. ஓகே, சூப்பர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், லைக் ரொம்ப பக்தியானவங்க அப்படின்னு பார்த்தாலே தெரியுது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து மார்கழி மாதம்லாம் கோலம் போடுவீங்களா? ஆ, மார்கழி மாதம் ஃபுல்லாகவே கலர் போடுவோம். அது எதுக்காக போடுவாங்கன்னு தெரியும்? மாதத்தில் சிறந்தது மார்கழி, ஆண்டாளை வரவேற்கிற விதமாக மார்கழி மாதம் கோலம் போடுறோம். ஸோ ஆண்டாளுக்காக மாதம் ஃபுல்லாக கோலம் போடுவீங்க. சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போய்? ஆ, போயிருக்கோம். என்ன பிடிக்கும் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில்? ஜிஆர்டி ஜுவல்ல எல்லா கலெக்ஷனுமே பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் லேட்டஸ்டாக ரிங் வாங்குறோம். எல்லா கலெக்ஷனும் பிடிக்கும். ஓகே, சூப்பர். இனியும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நான் வந்து ஜிஆர்டியிலேருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸே இங்கே வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கோலம் தான் இங்கே இருக்குது, அதை வரைச்சவங்க கிட்டே பேசிடலாம். வணக்கம் மேம், என்ன கோலம் இதை சொல்லுங்கள்? ரங்கோலியும் போட்டிருக்கேன், ஜிஆர்டியை அதுவும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன், நாகக்கடை. ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான எண்ணம் வந்து எப்போ வந்தது? நாகக்கடை அட்வர்டைஸுன்றனால சரி, அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ், அதனால் சரி இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியா. ரொம்ப வேறு காரணம், அதனால் வெளியே போட முடியலை, அதனால் அப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கோலம் வரையத்துக்கும்? ரெண்டு மணி நேரம் ஆச்சு. ரெண்டு மணி நேரம் இல்லையா, அதை கரெக்ட் பண்ணி போடுறதுக்குள்ளே கொஞ்சம் இதாயிருச்சு, லேட் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது உங்களோட இந்த ஒரு கோலம். அழகாக ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வச்சு வச்சுருக்கீங்க, ஒரு ஜுவல்லை பார்க்குற மாதிரியே இருக்குது, ரியலிஸ்டிக்காக. ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாகவே கோலம் போடுவீங்களா? ரங்கோலி போடுவோம், கலர் கோலம் போடுவோம் காலையில். எதனால மார்கழி மாதம் கோலம் போடுறாங்கன்னு? காலையில் அந்த பனிக்காற்று நல்லது, அந்த மார்கழி மாத காற்று நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் மார்கழியிலலாம் போடுவேன், டெய்லி போடுவேன், ரங்கோலி போடுவேன். மார்கழி ஃபுல்லாக ரங்கோலி போட்டுருவீங்க, சூப்பர். சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கோம், ஒரு தடவை ரெண்டு தடவை போயிருக்கோம். கிஃப்ட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே போவோம், கிஃப்ட்டு கொடுக்கணும்.
வளையல் நல்லாயிருக்கும், மோதிரம் நல்லாயிருக்கும். அம்மா அதெல்லாம் அந்த கிஃப்ட் இதுக்கெல்லாம் வாங்கியிருக்கோம், எங்களுக்கும் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இனியும் நம்ம தொடர்ந்து நம்ம ஜிஆர்டி வாங்க, ஓகேவா? ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துருவோம். வரைவீங்களா? ஒரு நாள் வரைவீங்க. சரி, அப்போ வந்துட்டு பொதுவாகவே காலையில எல்லாம் நிறைய பேர் வெள்ளை நினைச்சு கொள்ளும் போடுவாங்களே, எதுக்காக நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. ஓகே, இனிமேல் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இருந்து ஒரு பரிசு கொடுத்துடலாம். மார்கழி மாசம் வேற, அதனால இருக்கணும் போட்டு கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கே தோடி இருக்குது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்துட்டு நார்மல் டேஸ்லேயே இந்த மாதிரி கோலம்லாம் வரைவீங்களா, இல்லை ட்ராயிங் காம்படிஷன் அந்த மாதிரி? நார்மலாகவே கோலம்லாம் நல்லா போடுவேன். நல்லாவே கோலம் படையுது நம்ம பிடிக்கும், அதனால் இப்படி வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, யார் சொல்லிக் கொடுத்தேன்? நானாகவே போட்டு போட்டு பழகிருந்தேன். அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க? இல்லைண்ணா, நமக்குலாம் எனக்கு வராது அந்த அளவுக்கு. நீங்கள் என்ன மாதிரி கோலம்லாம் வரைவீங்க? கோலம் எனக்கு வராது, பாப்பா தான் எல்லாமே இது பண்ணு. நீங்கள் தான் எல்லா கோலம் போடுவீங்க? ஓகே, யார் சொல்லிக் கொடுத்தாங்க? அப்போ நம்மளாம் நோட்டில் போட்டு இது பண்ணி நானே ப்ராக்டிஸ் பண்ணி நானே அப்படி கோலம் போட்டுருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களே வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, அழகாக இருக்குது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் மேம், நீங்கள் டெய்லியும் மார்கழி மாதம் கோலம் போடுவீங்க? ஆ, கோலம் போடுவேன். எதுக்காக போடுவாங்கன்னு தெரியுமா? ஓகே, இனிமேல் நம்ம ஷோவில் ரெகுலராக சொல்லிட்டுருக்கோம், என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷோ, ஓகேவா? தொடர்ந்து ரெகுலராக பாருங்கள். ஓகே, சரி, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? வந்திருக்கோம். என்ன பிடிக்கும் ஜிஆர்டியில்? எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா எடுத்ததுக்கு திருப்தியாக இருக்கும், காசு கொடுக்குற அளவுக்கு நல்லா திருப்தியாக அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன? எனக்கு எல்லாமே பிடிக்கும், அங்கே தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தானே. ரெகுலர் கஸ்டமர். அப்போ இனியும் தொடர்ந்து வந்து வந்துடுங்க, தொடர்ந்து வந்துருங்க சொல்லவே வேணாம், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க. தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோலம் வரைஞ்சு உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? விஜயமணி. உங்கள் பேர்? ஷர்மிளா தேவி. யார் கோலம் வரைஞ்சு? உங்கள் கலர் கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான கோலம்லாம் வரையுது உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு இந்த புள்ளி வச்சு போடுறது தான் தெரியும், ட்ராயிங் கணக்காக வரைய தெரியாது. நீங்கள் என்ன மாதிரி? நான் நார்மல் புள்ளி வச்சு போடுறது. ரெண்டு பேருமே புள்ளி வச்சு கோலம் போடுறது கிங்கு. ஓகே, சூப்பர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் ஃபுல்லாக நீங்கள் கோலம் போடுவீங்க? மார்கழி மாதம் அப்புறம் கலர் கோலம் போட்டு அப்போ தான் அவங்களுக்கு அவங்கள
எழுப்புறதுக்காண்டி இது பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அந்த ஓசன் படலம் நிறையா வரனால நம்மளுக்கு படுறதுனால அது நல்லதுக்காண்டி அப்போ கொலம் போடுறோம். நல்லா கொலம் போடுறீங்க நீங்கள். சரி ஓகே, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்களா? என்ன பிடிக்கும் ஜிஆர்டி? எல்லாமே நல்லாயிருக்கும், ஜுவல்லரி எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லா கலெக்ஷன்ஸும் பிடிக்கும். ஓகே சூப்பர், இனியும் தொடர்ந்து நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டியிலேருந்து ஒரு பரிசு கொடுத்துடலாம். ஒரு பெயிண்டிங் இருக்குங்க. என்னடா பெயிண்டிங் சொல்றேன்னு பாக்குறீங்களா? பெயிண்டிங் மாதிரியான ஒரு கோலம் வரைஞ்ச ஃபேமிலி தான் நம்ம கூட இருக்காங்க. உங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேரு? என் பேரு முத்துமாரி. உங்க பேரு? லட்சுமி. பாப்பா சோபிகா பாண்டியம்மா. ஓகே, யாரு கோலம் வரைஞ்சா? நீங்க தான் வரைஞ்சீங்களா? ஆமா, சோபிகாவும் முத்துமாரி. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து வரைஞ்சாங்க. ஓகே, ரொம்பவே அழகாக இருக்குது கோலம். லைக் என்ன பண்ணுவீங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்க நீங்கள்? முதல்ல பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, கோலப்பொடி தானே. கோலப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க? பார்த்தா நம்பவே முடியல கோலப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் நான் இதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ கோலப்பொடியில் தான் கோலம் வரைஞ்சிருக்கீங்க. என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சிவன் பார்வதியும் சேர்ந்துருக்கிற மாதிரி. சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்க மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. எப்போ தோணுச்சு இந்த ஒரு கோலம் வரையணும்? நேத்து தோணி இன்னைக்கே போட்டிங்களா? வேற என்ன மாதிரியான கோலம்லாம் நீங்கள் போடுவீங்க? எல்லா சாமி கோலம் போடுவோம், ரங்கோலி எல்லாமே போடுவோம். எல்லா கோலமும் போடுவீங்க. சரிம்மா, நீங்கள் என்ன மாதிரி கோலம்? நாங்கள் போட்டதெல்லாம் முன்ன ரங்கோலி தான், ஆனால் படம் நல்லா வரைவோம், அவ்வளோதான். நீங்களும் படம் நல்லா வரைவீங்க, அப்போ நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க. அது வம்சமாக வந்திருக்கலாம், நான் அவங்க அம்மாச்சி. ஆரம்பத்தில் அந்த காலத்தில் படமாக வார்த்தை மற்ற எல்லாமே வரைகிறது வந்து சூப்பராக வரைவேன் ட்ராயிங்கில். அப்போ உங்கள்ட்ட இருந்தால் வரைய கற்றுட்ருக்காங்க இவங்க எல்லாரும். ஓகே சூப்பர். நீங்கள்லாம் எந்த மாதிரி கோலம் வரைவீங்க? ரங்கோலி தான் மேக்ஸிமம். நீங்கள் மேம்? நாங்கள் சும்மா போடுவோம், புளி வச்சுருவோம். எல்லா டிசைன் கோலம் போடுவீங்க? சூப்பர். ஓகே சரி, நீங்கள் இல்லை யார் சொல்ல போகிறீங்க மார்கழி மாதம் எதுக்காக கோலம் போடுறாங்க நீங்கள்? ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். ஓகே, மார்கழி மாதம் எதுக்காக கோலம் போடுறாங்கன்னு தெரியும். ஓசோன் படலம் வந்து கீழே இறங்கி இருக்கிறனால நமக்கு அந்த காற்று சுவாசிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது, அதனால் போடணும். எல்லோரும் எழுந்திரிச்சு மார்கழியில் வெள்ளனா எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க. அதனால் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பர். ஓகே, நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்ஸ் போயிருக்கீங்க, போயிருக்கோம். என்ன பிடிக்கும் ஜிஆர்டி? எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த சில்வர் ஐட்டம்லாம் யங்கஸ்ட் போடுற மாதிரி நல்லா டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. பிள்ளைங்களுக்கு, எங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்குற மாதிரி இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். சூப்பர். ஸோ இனியும் தொடர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே அழகாக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு பரிசு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? பாண்டியம்மாள். ஓகே, என்ன கோலம் நீங்கள் இன்னைக்கு வரைஞ்சிருக்கீங்க? ரோஸ். ஓகே, ரோஸ் வரைஞ்சிருக்கீங்க. லைக் எப்போவுமே வந்துட்டு எந்த மாதிரியான கோலம்லாம் வரைவீங்க? ஏதோ மன தெரிஞ்சதை வரைஞ்சிரும், அவ்வளோதான். ஸோ அப்போ மார்கழி மாதம்லாம் கோலம் வரைகிறாங்களும் சொல்லுவாங்களா? நீங்கள் வரைவீங்களா? இல்லை, நான் வரைய மாட்டேன். நீங்கள் வரைய மாட்டீங்க. நீங்கள் ஜிஆர்டி வர்றதுனால வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அப்போ எதனால கோலம் மார்கழி மாதம் வரைகிறாங்கன்னு தெரியுமா? தெரியும் சொல்லுவாங்க, மார்கழி ஆண்டாளுக்கு உயர்ந்தது போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அவ்வளோதான் வரைஞ்சிருக்கீங்க. ஓகே சூப்பர். நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜோஸ் பேக்கிங்களா? இனிமேல் தான் வரணும். ஓகே, இனிமேல் கண்டிப்பாக வாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இவங்களுக்கு நம்ம ஜிஆர்டி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்தலாம். ஓகே, அடுத்த ஒரு கோலம் வரைஞ்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேர்? ரேவதி. ஓகே, நீங்கள் என்ன கோலம் வரைஞ்சிருக்கீங்க? இந்த ரங்கோலி. ரங்கோலி வரைஞ்சிருக்கீங்க. சரி ஓகே, நீங்கள் மற்ற நாளில் என்ன மாதிரியான கோலம்லாம் வரைவீங்க? புள்ளி கோலம், ஸ்டார் கோலம், வளைவு கோலம் போடுவேன். எல்லா கோலமும் போடுவீங்க அப்போது? ஓகே, என்ன மாதிரி கோலம்லாம் வரையத்துக்கோங்க ரொம்ப பிடிக்கும்? இந்த மாதிரி கோலம்னா 5 நிமிஷத்தில் வரைஞ்சி முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கோலம்லாம் இருக்கா? புள்ளி வச்ச கோலம் தான் சீக்கிரத்தில் போடுவேன், மற்ற கோலம்லாம் வராது. மற்ற கோலம்லாம் வராது, புள்ளி வச்ச கோலம் தான் கஷ்டம்னு சொல்லுவாங்க, அதே நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடுவீங்க. சூப்பர். சரி, மார்கழி மாதம் எது கோலம் போகிறாங்கன்னு தெரியும்? மார்கழி மாதம் கலர் போடுவாங்கன்னு தெரியும், ஆனால் எதுக்குன்னு தெரில.
சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க, ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. என்ன பிடிக்கும் ஜிஆர்டியில்? நகைகள் பிடிக்கும். ஜிஆர்டினாலே நாங்கள் தான் நகைகள் பிடிக்கும். ஓகே சூப்பர், இனியும் தொடர்ந்து போங்க ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இவங்களுக்கு நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு கொடுத்துடலாம். இது நமது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் யூடிவி இணைந்து வழங்கக்கூடிய மார்கழி கோல திருவிழா சீசன் 8ல தாங்க இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம பார்த்த கோலம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லா கோலமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு கோலமும் பெயிண்டிங் மிஞ்சுற அளவுக்கு நிறைய பேர் வரைஞ்சிருந்தாங்க. இனியும் வரப்போகிற நாட்களில் நீங்களும் உங்கள் கோல திறமையை வெளிக்காட்டணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நானும் தொடர்ந்து உங்களோட கோலங்கள் எல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளை உங்களுடன் வந்து மீட் பண்ணுறவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் சோனியா. டடா, பை பை.